அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து டெய்லியும் வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய காமனாக வரக்கூடிய மெசேஜில் இதுவும் ஒன்று, சரிங்களா? எஃப்எஸ்ஓ எக்ஸாம் முடிச்சு ஆஸ்பிரண்ட் எல்லாருமே வந்து ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ற இதே கொஸ்டின் தான் வந்து 80% ஆஸ்பிரண்ட் வந்து டெய்லியும் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் வரும் சொல்லு இல்லை வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக தான் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது, சரிங்களா? ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்து எம்ஆர்பி சைடு எந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. எம்ஆர்பி சைடு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. சார்ட் இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி நிறையா என்கொயரி வருது அப்படின்னு. அதுக்கு வந்து எம்ஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிகிட்ருக்கு. இன்கேஸ் எடுத்தாலும் வரும் அப்படின்றத மட்டும்தான் ஆன்சராக இருக்குது அவங்க சைடு, சரிங்களா? பட் ஆனால் எந்த டேட்டில் வரும், எவ்வளோ நாளில் வரும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்து எந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சார்ட்டு கேட்கும்போது, சரி நீங்கள் டைரெக்டாக சென்னை போயிட்டு எம்ஆர்பியில் வந்து கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி சென்னை போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. சென்னை போகணுன்னா நமக்கு அட்ரஸ் வேணும் இல்லைங்களா? அதனால் நம்ம சென்னை எப்படி போனோம், அங்கே என்ன ஆன்சர் சொன்னாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? சென்னை வந்து போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி நம்ம வந்து எம்ஆர்பியோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு எடுக்கலான்ட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டால் அட்ரஸ் வந்து வந்துச்சு, சரிங்களா? அட்ரஸ் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, 359 அண்ணா சாலை, சொக்கலிங்கம் நகர், தேனாம்பேட் அப்படின்னு வந்து ஒரு அட்ரஸ் வந்திருக்கு. சரி ஓகே, இந்த அட்ரஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சென்னை டிராஃபிக் வந்து உங்களுக்கே தெரியும். சரி பக்கத்தில் ஏதாச்சும் மெட்ரோ இருக்கான்னு பார்த்தங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு மெட்ரோ இருக்குது, ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து இந்த மெட்ரோவுக்கு போயிட்டு நம்ம கேட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் வந்து சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெட்ரோவுக்கு போயிட்டு மெட்ரோ ட்ரெயின் வந்ததும் வந்து ஏறிட்டுங்க. ஏறினப்புறம் ஏஜிடிஎம்எஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிவிட்டோம், சரிங்களா? தென் வந்து இதுக்கப்புறம் எப்படி அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோங்க அப்படின்னா, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து கனரா பேங்க் இருக்குங்க இல்லையா, நமக்கு வந்து கனரா பேங்க்கோட பில்டிங் வந்து இருந்தது, சரிங்களா? இந்த கனரா பேங்க்குக்கு ஆப்போசிட்டில், கனரா பேங்க் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு தான் அது, சரிங்களா? இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே கண்டினியூஸாக நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், சரிங்களா? கொஞ்சம் தொலைவு வந்து நடந்து போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எம்ஆர்பியோட கேம்பஸ் வந்து இருக்கும், சரிங்களா? அந்த எம்ஆர்பி கேம்பஸ்க்குள்ளே போயிட்டு பார்த்தா நிறைய பில்டிங் இருந்துச்சு. அங்கே வந்து யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா, அங்கே கேட்குற மாதிரி ஒரு ஹெல்ப் டெஸ்க் இல்லை எதுவுமே கிடையாது, சரிங்களா? செக்யூரிட்டி மட்டும் இருந்தார். அப்புறம் அவர் கேட்டு போனாங்க, எம்ஆர்பி அந்த பில்டிங் இருக்குங்களே அது ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த பில்டிங்க்கு போனாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, சரிங்களா? இந்த போர்டு பார்த்து அந்த பில்டிங் வந்து ரீச் பண்ணியாச்சு, சரிங்களா? இதுதான் வந்து எம்ஆர்பி அவங்க இருக்கக்கூடிய பில்டிங், சரிங்களா? சரி இதில் போயிட்டு ஹெல்ப் டெஸ்க் கேட்கலான்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் யாரும் இல்லை. இங்கே போயிட்டு கேட்டால் வந்து எம்ஆர்பி அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து அதை பற்றி என்கொயரி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டோம். ஒரு சார் வந்து சொன்னார், 7th ஃப்ளோர் போங்க, அங்கே தான் வந்து எம்ஆர்பி இருக்காங்க, அவங்க தான் வந்து எஃப்எஸ்ஓ ரிலேட்டட் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து லிஃப்ட் பிடிச்சி 7th ஃப்ளோருக்கு போயிட்டோம், சரிங்களா? 7th ஃப்ளோரில் போயிட்டு அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி சார் நீங்கள் போனீங்க ஓகே, அது எதுக்கு நீங்கள் வீடியோவில் இது இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா, இது வந்து எதுக்காக அப்படின்னா, எஃப்எஸ்ஓன்னு இல்லை, எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலையும் நீங்கள் வந்து டைரெக்டாக எம்ஆர்பிக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் தான் நாங்கள் போயிட்டு வந்தது. அப்படியே ஒரு வீடியோவை வந்து முன்னாடி வந்து இன்ட்ரோ வந்து சொல்லிட்டோம், சரிங்களா? நீங்கள் வந்து லோக்கலில் இருந்தாலும் சரி, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, எஃப்எஸ்ஓக்கன்னு இல்லை, மற்ற எக்ஸாம் எம்ஆர்பியில் நீங்கள் ஏதாச்சும் அட்டன் பண்ணாலையும்
எம்ஆர்பிக்கு போகணும் அப்படின்னா இந்த மெட்ரோ வழியே போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம எஃப்எஸ்ஓக்கான ஆன்சர் பார்ப்போம் சரிங்களா, அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது. செவன்த் ஃப்ளோர் போன அப்புறம் நீங்கள் எங்ககிட்ட கேட்ட அதே குவஸ்டின், எஃப்எஸ்ஓட ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு அங்கேருந்த ஒரு சார்ட்டை வந்து கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அதை வந்து அப்படியே சொல்லிடுறோம் சரிங்களா. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, 95% வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு சரிங்களா, 95% வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னா, சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலே இந்த பதில் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ வந்து இல்லை சார், நாங்கள் வந்து இதுக்காக வந்து 2 இயர்ஸ் வந்து இதுக்காகவே படிச்சுட்ருக்கோம், வேறு எக்ஸாம் எதுவும் அப்ளை பண்ணல, இதுக்காக எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எப்போ ரிசல்ட் வரும்னு கொஞ்சம் எக்ஸாக்டாக சொன்னீங்க அப்படின்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், ஈவினிங் பேட்ச், மூணு பேட்ச் எக்ஸாம் நடந்துச்சுங்க இல்லையா, அந்த மூணு பேட்ச் எக்ஸாம் நடந்ததில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், மார்னிங் பேட்ச் வந்து ஈஸியாக இருந்தது, ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து மாட்ரேட்டாக இருந்தது, ஈவினிங் பேட்ச் வந்து டஃப்பாக இருந்தது, இந்த மாதிரி தான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் எழுதுன எல்லாருமே. இதில் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து ஆல்ரெடி எம்ஆர்பி சைடுலேருந்து விட்டுருந்தாங்க, அதில் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த குவஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வராது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனவங்க வந்து இந்த 4 ஆப்ஷனில் இது வராது இது வரும் அப்படின்ற மாதிரி, அது இல்லாமல் இந்த குவஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சைடுலேருந்து அந்த எவிடன்ஸ் ப்ரூஃபோடு அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து அந்த எவிடன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண குவஸ்டினோட அந்த எவிடன்ஸ் ப்ரூஃபோட அந்த குவஸ்டின் எடுத்தாங்க இல்லையா, மூணு பேட்சுக்கும் ப்ரொஃபஸர் தான் குவஸ்டின் எடுத்துருப்பாங்க, அந்த குவஸ்டின் எடுத்த ப்ரொஃபஸருக்கு வந்து அந்த எவிடன்ஸ் ப்ரூஃபையும் அந்த குவஸ்டின் நம்பரையும் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்களாமா. இன்னும் வந்து அந்த ப்ரொஃபஸர் சைட்லேருந்து கரெக்டான ஆன்சர் இந்த குவஸ்டினுக்கு இது தான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இன்னும் வரலையாமா ஆன்சருக்கு சரிங்களா. அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் பண்ணிங்க இல்லையா, அந்த குவஸ்டினுக்கு இது தான் ஆன்சர் அப்படின்னு அவங்க சைடிலிருந்து இந்த எம்ஆர்பிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எம்ஆர்பி வந்து அந்த ஆன்சருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இது ரொம்ப லேட் ஆகுது சார், 2 இயர் இந்த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நர்ஸ் எக்ஸாம், அந்த ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து முடிச்சுடுவோம், பட் ஆனால் எஃப்எஸ்ஓ வந்து ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ப்ராசஸ்லாம் வந்து லேட் ஆகுது, லேட் ஆனாலையும் ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரிசல்ட் கண்டிப்பாக வரும், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ எங்கள் சைடு இன்ஸ்டியூட் சைடு இருந்து உங்களுக்கு என்ன சஜஷன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்க, எக்ஸாம் டேட் 1 இயர் கழித்து வந்தது, அப்புறம் எக்ஸாம் நடந்தது எழுதிட்டீங்க, இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் சைடுலேருந்து கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு வந்து வரப்போ வரட்டும் சரிங்களா, அது வரப்போ கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஜி முடிச்சிருப்பீங்க, பிஜிக்கு அப்ளை பண்ணி பிஜி ஜாயின் பண்ணியிருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இன்கேஸ் எஃப்எஸ் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருந்தால் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, எஃப்எஸ்ஓ மட்டும்தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் வந்து நடக்குது சரிங்களா. இதில் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அந்த கண்டிஷன்லாம் இருக்குது, மற்றபடி டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கெலாம் அவ்வளோவா கிடையாது சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை வந்து தேர்ந்தெடுத்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது இல்லாமல் பேங்க் எக்ஸாம் இருக்குது சரிங்களா, பேங்க் எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அதை சூஸ் பண்ணிடுதுங்க. இதுவும் இல்லாமல் வேறு என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஃப்எஸ்ஓ ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டாம், ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அது ரிசல்ட்டு வரப்போ வரும் கண்டிப்பாக. இப்போ ரிசல்ட் வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க, 95% வந்து ஒர்க்கில் முடிஞ்சிச்சு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. நீங்கள் ஒரு பொங்கல் வரைக்கும் இல்லை ஜனவரி 30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வரல அப்படின்னா சென்னை லோக்கலில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த எஃப்எஸ்ஓ எக்ஸாம் எழுதணுங்க. எம்ஆர்பிக்கு நம்ம எப்படி போகணுன்னு ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம், நீங்கள் எம்ஆர்பிக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கி
நீங்கள் போய் கேட்டு நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 சரிங்களா, இந்த நம்பருக்கு 9489703888 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படிலாம் நம்ம வாட்ஸ்அப் சாரி யூடியூப்பில் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தருமபுரிலேருந்து கிளம்பி போயிட்டு சென்னை போயிட்டு கேட்டு வர முடியாதுங்க இல்லையா. இது வந்து மற்ற ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகட்டும் அப்படின்னு யாராச்சும் வில்லிங் இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ஜனவரி 30 அப்புறமா ரிசல்ட் வரலன்னா நீங்கள் வந்து எம்ஆர்பியை கண்டக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அதை வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான். எப்போ ஸோ நீங்கள் அந்த ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அது எஃப்எஸ்ஓ இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கட்டும் நம்ம அகாடமி இன்ஸ்டியூட் இருக்குங்க இல்லையா அதோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் மற்றும் நம்ம ஸ்டூடெண்ட் அண்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் சரிங்களா. தேங்க்யூ.